எதுக்கு வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ட்ரிபியூட் டு கேபிஏசி லலிதா மேம் அவங்களோட வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன்னா அவங்க இப்போ தவறிட்டாங்க. அவங்க இப்போ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸு, கிட்டத்தட்ட 500 படம் நடிச்சிருக்காங்க. அது லின்டோ குரியன் அவங்க வந்து ஒரு எடிட்டட் வீடியோ போட்டிருக்காங்க, அதுதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. സ്വാഭാവിക അഭിനയ ശൈലിയെ കുറിച്ചാണ് ഇന്ന് ഏറെ ചർച്ച നടക്കുന്നത്. നടന്മാർ അല്ലെങ്കിൽ നടിമാർ ക്യാമറയുടെ മുന്നിൽ സ്വാഭാവികമായി പെരുമാറാൻ തുടങ്ങിയിരിക്കുന്നു. എന്നാൽ ഈ പെരുമാറ്റമൊക്കെ വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് തിരശീലയിൽ സാധ്യമാണെന്ന് തെളിയിക്കുകയും അതുവഴി പ്രേക്ഷക മനസ്സിൽ ഇടം പിടിക്കുകയും ചെയ്ത നമ്മുടെ ആദ്യകാല അഭിനേത്രികളിൽ ഒരാള് ലളിത ചേച്ചി തന്നെയാണ്. നമുക്ക് ഇനി പക്ഷെ ഒരു കാലത്തും കാണാൻ സാധിക്കാത്ത ഒരുപാട് കഥാപാത്രങ്ങൾ അവതരിപ്പിച്ചിട്ടുള്ള വളരെ ഭാഗ്യവതിയും അനുഗ്രഹീതയുമായ ഒരു കലാകാരിയാണ് ലളിത ചേച്ചി. 10 വർഷം പൊന്നെ കരളെന്നും പറഞ്ഞ് എന്നെ സ്നേഹിച്ചത് ഇയാൾ എന്തെങ്കിലും കെട്ടിയ എന്നെ കെട്ടുമെന്ന് എനിക്കറിയാം. ചങ്ക് പറിച്ചെടുത്തോണ്ട് പോകുന്ന വേദനയും കടിച്ചമർത്തി അവള് നിന്നത് കണ്ടില്ലേ നിങ്ങളൊക്കെ? രാത്രി ഒരു പോലെ കണ്ണടക്കാതിരുന്നുണ്ടാക്കിയത് ഒരു ബ്യൂട്ടിഫുൾ സേയിങ് ഉണ്ട്, ലൈഫ് ഇസ് സോ ബ്യൂട്ടിഫുൾ മേക്ക് ഇറ്റ് എക്സ്ട്രാ ഓർഡിനറി. ജീവിതം മനോഹരമാണ്, അതിനെ അതിമനോഹരമാക്കുക, അത്ഭുതകരമാക്കുക. അങ്ങനെ ചെയ്ത ഒരു അത്യപൂർവമായ ഒരു ആർട്ടിസ്റ്റാണ് ചേച്ചി. കാലത്ത് ഞാൻ പോകും, പോകുമ്പോ എന്റെ മുമ്പിലൊന്നും വന്ന് നിന്നേക്കരുത്. എടുത്തോണ്ട് പൊക്കോ. ഞാൻ മരിച്ചു പോയാ എന്നെ ഓർമ്മിക്കുമോ? പ്രിയപ്പെട്ട നാരായണി, ഓർക്കും. എങ്ങനെ ഓർക്കും? നാരായണിയുടെ അടയാളം ഈ ഭൂഗോളത്തിൽ എങ്ങുമുണ്ട്. சூப்பர், செமையாக இருந்துச்சு வீடியோ. பா, பயங்கரமான அந்த உங்களை, அதாவது ஜாலியான ஒரு ஃபேஸும் இருக்குது. அந்த எமோஷனல் பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு ஃபீல் வருது அவங்கள பார்க்கும்போது. தமிழ் படத்திலே நிறைய படம் நடிச்சிருக்காங்க. காதலுக்கு மரியாதை, அழைப்பாயுது, காற்று வெளியீடை. எல்லாருக்குமே நான் இருக்கிறது அந்த காதலுக்கு மரியாதை. அந்த ஷாலினியோட அம்மா கேரக்டராக இருக்கிறது பயங்கரமாக, அது கடைசி கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், அந்த படத்தில் வந்து அவ்வளோ சண்டை நடக்கும். அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த படமே ஆமாம் இதாகும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போதே நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், ஆனால் படம் நாவலில் ஒன்று ரெண்டு படத்தில் பார்த்துருக்கேன். அதான் இந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க இதை காட்டுறாங்க. அதில் அவங்க சிரிக்கிறது அதுவே ஒரு மாதிரி குழந்தை மாதிரி இருக்கு. அவங்க பண்ற அந்த காமெடி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழந்தை அப்படி பண்ற மாதிரி தான் இருக்கு பாக்கிறதுக்கு. அது இல்லாம எமோஷன் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அதுவும் இல்லாம மோகன்லால் சாரும் மம்முட்டி சாரும் அவங்களை பத்தி சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட்னு. அதாவது அவங்க கிட்ட இருந்து அந்த முத்தம் வாங்குறதே அது பெரிய கிஃப்ட்டு. அதுவும் இவங்க அவங்களுக்கு தான் அது பெருசா இருக்கு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மோகன் சார் மம்மு அவங்கக்கிட்டேருந்து இது கிடைக்கிது நம்ம அப்படி பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு நம்ம இது பண்ணுறோன்னு அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. அது சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த இதுவை நாங்கள் பார்த்தோம். ஆமாம், நிறைய இது பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் இப்போ கமெண்டில் பண்ணியிருந்தாங்க. சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும், இல்லைன்னா எங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.